குருப்யோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெற இருக்கும் ராகு கேத்து பேச்சை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 30 ராகு கேத்து பயிற்சி நடைபெற இருக்கிறது. ராகுவானவர் தற்பொழுது மேஷ ராசியிலும் கேத்துவானவர் துலாம் ராசியிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள். இவை எப்பொழுதுமே எதிர்மறையாக சுற்றக்கூடிய குணம் கொண்டவை, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாகத்தான் சுற்றக்கூடிய குணம் கொண்டவை இந்த இரண்டு கிரகங்களும். இந்த இரண்டு கிரகங்களும் இன்னும் ஒரு 18 மாத காலம், அதாவது 2025 வருடம் மே மாதம் 18 வரை இந்த இரண்டு கிரகங்களும் முறையே மீனத்திலும் கன்னியிலும் சஞ்சரிப்பார்கள். அதாவது ராகு பகவான் மீன ராசியிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பார்கள். ராகுவை பொறுத்தவரை கொடுக்கக்கூடியவன், கேத்து கெடுக்கக்கூடியவன் என்று நாம் எல்லோரும் அறிவோம் அல்லவா. ராகுவிற்கு ஆசை அதிகம், அளவிற்கு அதிகமான ஆசை, அதீத ஆசை, பேராசை, இன்னும் இன்னும் வேண்டும் என்ற அடங்காத ஆசை. இதை தவிர கொப்பளிக்கும் கோபம், கொடூரமான குணம், வஞ்சக எண்ணம், ஏமாற்றும் குணம், பிறரை நயவஞ்சகமாக தோற்கடிக்கும் எண்ணம் போன்ற குணங்களை கொண்டவன் இந்த ராகு. கேத்து ஒரு ஞானகாரகன், நம்மை எல்லாம் ஞான வழியிலே, ஆன்மீக வழியிலே புத்தி கூர்மையுடன் செயல்பட வைக்கக்கூடியவன் இந்த கேத்து பகவான். ஒருவரது ஜாதகத்திலே ராகு அனுகூலமாக இருந்தால் அவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு, லாட்டரியில் பணம் கிடைத்தல், புதையில் எடுத்தல் போன்ற பலவிதமான பண வரவுக்கு வழி ஏற்படும். கேத்துவை பொறுத்தவரை நமக்கு ஒரு ஒட்டாத தன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். எதிலும் மனம் நாட்டம் இருக்காது. ஒரு துறவியை போல், ஒரு சன்னியாசியை போன்ற ஒரு மனநிலையை கொடுப்பான். நம்மை ஆன்மீக நெறியிலே வழிபடுத்துவான். புத்தி மந்தமாக இருப்பவர்களுக்கு புத்தியை புகட்டுவான். இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து 12 ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கப் போகின்றது என்பதை பற்றி இனிமேல் நாம் தெரிந்து கொள்ளலாம். 2023 வருடம் அக்டோபர் மாதம் 30 நடைபெறவிருக்கும் ராகு கேத்து பெயர்ச்சியின் மூலமாக கும்ப ராசிக்காரர்களான உங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ராகு கேத்து பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 8 வீட்டிற்கு நடைபெற இருக்கிறது. ராகு உங்கள் 2 வீட்டிற்கும் கேத்து உங்கள் 8 வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைகிறார்கள். 18 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறவிருக்கும் இந்த பெயர்ச்சியின் மூலம் ராகுவும் கேத்துவும் 2025 வருடம் மே மாதம் 18 வரை இந்த நிலையிலேயே, இந்த வீடுகளிலேயே இருப்பார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலம் உத்தியோக ரீதியாக நீங்கள் சில எதிர்பாராத மாற்றங்களை அடையப்போகிறீர்கள். இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. பணியில் பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். பணியில் பொறுப்புகள் கூடுவதன் மூலமாகவும் அதிகம் கடினமாக உழைப்பதன் மூலமாகவும் மன அழுத்தம் அதிகரிக்கும். சிலர் தொழில் மாற்றம் செய்ய விரும்புவீர்கள், அதன்படி தொழிலிலே மாற்றமும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள சிலர் உயர்வு பெற்று இடமாற்றம் பெறுவார்கள். சிலருக்கு வெகு காலமாகவே எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். புது ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெடுத்து இட வேண்டாம். மனமாகாதவர்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு நீங்கள் மன வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டாம். நிச்சயமாக இது மன முறிவிலே கொண்டுவிடும். காலம் இன்னும் கனியவில்லை, காத்திருங்கள். வார்த்தைகளிலும் அதிக கவனம் தேவை. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். 2 வீடான குடும்பஸ்தானத்திற்கு வருகை தரும் ராகு சில குழப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்துவார். குடும்ப அமைதியை குலைப்பார். வாக்குவாதத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தை விட்டு சிலர் பிரிய நேரிடும். காரணம் வாக்குவாதம், சண்டை, மனஸ்தாபம். காரணம் ராகு வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அதனாலே உங்களை நோண்டி விட்டு கொண்டு வேடிக்கை பார்ப்பார். உறவுகளுடன் உங்களுக்கு விரிசலை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தயவு செய்து
வாய் மூடி மௌனியாக இருங்கள். யாருடனும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இதன் மூலமாக உங்களுடைய சுமூகமான குடும்ப சூழல் பாதிக்கப்படும். குடும்பத்தில் தேவையற்ற மோதல்கள் ஏற்படும், அதை தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவி கருத்து உரசல்கள் ஏற்படும், அதன் மூலம் விரிசல்களும் ஏற்படும். அனுசரித்து வளைந்து கொடுத்து முன் யோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சிக்கல்களை இடியாப்ப சிக்கல்களாக மாறாமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வரவு செலவை பொறுத்தவரை வரும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும். ராகு என்பவன் அடங்காத ஆசை கொண்டவன். பல ஆடம்பர செலவுகளை செய்ய உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பான். மனதை அறையவிட வேண்டாம். கருத்துடன் செலவு செய்து பண விரயம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதற்கு தேவையான செலவுதானா என்பதை யோசித்து, இந்த நேரத்தில் இந்த செலவு தேவைதானா என்று பல முறை ஆலோசித்து நீங்கள் செலவு செய்தால் பணம் ஓரளவு உங்களுடைய கையில் நிற்கும். ஏழரை சனியின் பிடியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதனால் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். யாருக்கும் பணம் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேண்டாம். யாருக்காகவும் ஜாமீன் கையெடுத்து போட வேண்டாம். புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட வேண்டாம். புது வியாபாரத்தை தொடங்க வேண்டாம். புதிதாக சில சிக்கல்களை நீங்களாகவே வருவித்துக் கொள்ள வேண்டாம். இப்படி பல வேண்டாம்களை நான் சொல்லிவிட்டேன். இதை மனதிலே அசை போட்டு உங்களுக்கு எது நல்லது என்பதை முடிவு செய்து அதன்படி நீங்கள் அடியெடுத்து வையுங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு சோதனை காலம் இது. படித்தது மறந்துவிடும். படிப்பில் கவனம் செல்லாது. பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். மாணவர்களுக்குள்ளே சில வாய் சண்டைகள் தகராறுகள் ஏற்படும். சீனியர் மாணவர்கள் மூலமாக சிக்கல்கள் ஏற்படும். படிப்பிலிருந்து கவனம் சிதறும். பல விதத்திலே மனம் அலைப்பாயும். சோம்பேறித்தனம் தலை தூக்கும். தேவையற்ற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க தோன்றும். இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக உங்கள் படிப்பு கெடும். எனவே மாணவர்கள் அதிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லோருக்குமே இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மன அழுத்தம் அதிகரிப்பதால் நரம்பு பிரச்சனைகள் கூடும். உறக்கம் இன்மை ஏற்படும். இதன் மூலமாக பலவிதமான ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படும். இதை தவிர முதுகு கால்களில் வீக்கம் ஏற்படும். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் ஏற்படும். எனவே ஆரம்ப காலத்திலேயே சிகிச்சை செய்து கொண்டு இந்த நோய்களை நீங்கள் வளர்விடாமல் தடுத்துக் கொள்ளலாம். கூடிய விரைவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.